அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நட்சத்திர பேச்சாளராக பல்லாண்டு காலம் நட்சத்திர பொறுப்பாளராக நட்சத்திர பேச்சாளராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய அனைத்து மூலை முடுக்குகளிலும் கழகத்தினுடைய கொள்கைகள் லட்சியங்கள் இதையெல்லாம் பட்டியலும் பரப்பி அம்மாவுடைய அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையும் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லி கழகத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்திட்ட நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அது மட்டுமல்ல ஒரு நகைச்சுவைக்கு பல நடிகர்கள் சொன்னது கூட தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர் அருமை சகோதரர் அன்புக்குரிய நடிகர் மனோபால் அவர்கள். அவருடைய இழப்பு என்பது திரையுலகத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அவருடைய ரசிகர்களுக்கும் அதே போன்று கலைத்துறையில் பல்லாண்டு காலம் அவர்கள் பணியாற்றி அதன் மூலம் நகைச்சுவை உணர்வை ஊட்டி ஒரு நகைச்சுவை ஏற்படுத்திய அந்த ஒரு சென்ற நகைச்சுவை சென்று இன்றைக்கு மறைந்தது கண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அண்ணன் கழகத்துறை பொதுச் செயலாளர் எடப்பாடியில் அவர்கள் அவர்களுடைய சார்பிலும் கூட இன்றைக்கு அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துகின்றவர்களை மலர் மாலையாளர் செலுத்தி இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் தன்னிலம் தொகுதியில் பிறந்த நம்முடைய சகோதர நடிகர் மனோபால் அவர்கள் ஏறக்குறைய 40 படங்களை அவர் இயக்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல 2 படங்களையும் தயாரித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு ரெக்கார்டு வரலாறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 1000 திரைப்படங்களுக்கு மேலே அவர்கள் வந்து ஒரு நடித்திருக்கார் என்று சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 1/4 நூற்றாண்டில் அவருடைய அந்த திரைப்படத்தினை கால் பதித்து தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் சரி அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் சரி அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய அந்த நினைவுகள் அவர் கலைத்துறைக்கு ஆற்றிய அந்த சிறப்புகள் அவர் கலைத்துறை மூலம் அவர் நகைச்சி உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கு கூட முழுமையான அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே என்றென்றைக்கும் நடந்திருக்கு. நகைச்சுவை நடிகர்களை பொறுத்தவரை பொதுவாகவே வந்து அவர்கள் வரும்போதே ஒரு அந்த ரசிகர்களுக்கு வந்து ஒரு திருப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு புன்முறுவல் ஏற்படுத்துகின்ற ஒரு மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. அப்படித்தான் நம்முடைய அருமை சகோதரர் ஒரு திரைப்படத்தில் அந்த ஸ்க்ரீனில் வந்து பாலா மனோபாலாவை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய நம்முடைய நடிகர் திரு மனோபாலா அவர்கள் இன்றைக்கு நம்முடைய இல்லை என்ற பெரிய அளவுக்கு வந்து ஒரு மனக்குறை ஒரு மனக்கவலை. அவரை பொறுத்தவரை வந்து அவருடைய கலைத்துறையினுடைய அவருடைய பங்கு என்பது இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக எல்லோருமே வந்து வரலாற்றிலே இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வரலாறும் கலைத்துறை மற்றும் தமிழ்நாட்டிலே தலை தோங்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.